பிடிஸ் நடந்துதீங்களோ நங்கை. ஸோ வந்து அந்த ஷோவில் ப்ளஸ் லைவில் நிறைய விஷயங்கள ஹாப்பியாக பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க. ஜேகே கூட அவர் கிட்டத்தட்ட 60% கூட வீடியோ கால் பேசினார். பட் அதையும் தாண்டி வந்து ஒரு கான்சர்ட் ஃப்ரீயாக நடத்தினார், நிறைய பேர் பார்த்துனான்னு தெரில. அதில் ஒரு மேஜர் ஈவெண்ட்டாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரமோட ஸ்பெஷல் விசிட் தான். ஸோ இது எக்கச்சக்கமான லவ் நிறையா பேரால் பார்க்கப்பட்டது. அண்ட் வந்து ஸ்பெஷலாக இது ஜங்குக்கே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஜங்குக் பார்த்தீங்கன்னா ஆரமோட ஒரு பிக் ஃபேன்னு சொல்லலாம். நான் எப்படி ஒரு ஆரம் ஃபேனோ அதே மாதிரி வந்து ஜங்குக்கும் ஆரமோட ஒரு பெரிய ஃபேன், தீவிர ஃபேன். ஸோ ஆரம் விசிட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருப்பார் அண்ட் ஒரு க்யூட் மூமெண்ட் நடந்திருக்கும். ஸோ அதை நான் சொல்லி தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி ஆரமோட வீடியோஸ் ஆகட்டும், ஜேகேயோட வீடியோஸ் ஆகட்டும், வியோட வீடியோஸ் ஆகட்டும், இல்லை பீட்டு சட்டு யார் வீடியோஸ் ஆகட்டும், ஸ்பெஷலாக நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க அப்படி கிட்ட வீடியோக்குள்ள போய்டும். ஸோ ஸ்பெஷலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜேகே வந்து பேசிக்கிட்டே இருப்பார், க்யூட்டாக பேசுவார், க்யூட்டாக நடந்துட்டு இருப்பார். ஸோ நான் பேசுறது மட்டும் இல்லை, இங்கே இன்னென்ன விட ஒரு ஸ்பெஷலாக பேசுகிற பர்சன் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு அவர் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. ஸோ உடனே கேமராலாம் திரும்பி அப்படியே வேறு லெவலில் ஒரு ஹீரோவை பார்க்குற மாதிரி ஆரம்பு லுக் கொடுத்துருப்பாங்க. ஆரம்பணி சிரிச்சுட்டு ஷையாக இருந்துச்சு நிற்பார். ஸோ பேசு பாங்கிறப்ப வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லி கையை அமைச்சிட்டு கையை கிராஸ் சிம்பிளாக காமிச்சிட்டு இருப்பார். அப்புறம் எல்லா ஃபேன்ஸும் வந்து கிண்ணம் ஜும் கிண்ணம் ஜும்னு கற்றுவாங்க. அப்புறம் அவர் டான்ஸ் ஆடுவார், அப்புறம் ஷையாக நிற்பார். கடைசியாக அவர் கையில் மைக்கும் கிடச்சிரும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஷோக்கு நான் வராமல் எப்படி இருப்பேன், ஜேகேயோட ஸ்பெஷல் ஷோ அண்ட் மெயினாக வந்து இங்கே நான் இருக்கிறத விட அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதாவது ஜேகேயோட வந்து பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ நீ வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவன் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெருமை சேர்த்துட்ட, ரொம்ப பெருமைகளை கொடுத்துட்ட. உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஏன்னா நீ அவங்களுக்கு பெருமை கொடுக்கறது இல்லாமல் எல்லாருக்குமே பெருமை கொடுத்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, எல்லா மெம்பர்ஸுமே வந்திருக்க வேண்டியது தான். பட் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா மெம்பர்ஸ்க்கு ஷூட்டிங் வந்துருச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நான் எப்படி உனக்கு வராமல் இருக்க முடியும், நான் தானே உனக்கு அந்த கோல்டனுங்கிற பேரே கொடுத்த நிக்னேமு. ஸோ நான் வராமல் இருப்பேனா, ஸோ நான் இங்கே வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து டான்ஸ் டான்ஸ் கற்றுவாங்க, உடனே ஷை ஆகிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஒரு லெட்டரை என் கையால் எழுதியிருக்கேன், அந்த லெட்டரை வந்து நான் ஜேகே கிஃப்டாகவும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஒரு பொக்கே ஒரு ஃப்ளவரையும் நான் கிஃப்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிடா. அண்ட் அதை மறந்துடாதரா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வாய்ஸ் அண்ட் ஸ்பெஷலாக ஸ்பீச்சை கொடுத்துட்டு இந்த குட்டி குட்டி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் அண்ட் ஃபன்னி மூமெண்ட்ஸ் க்யூட் மூமெண்ட்ஸாக இருக்கும். அது பார்க்க ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும், அண்ணன் தம்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்களே பாருங்கள்.자, 어디 계시잖아. 제가 너무나도 아끼고 또 사랑하는 형님을 한번 모셨습니다. 저희의 어떻게 보면 저희의 리더죠. 빨리 마이크 가져다 줄 수 있으면 주세요. 안 되나? 아, 아쉽네. 준비가 안 돼 있어. 봐봐, 남정이 속상해한대. 그럼 제가 올라가줄까요? 어? 어, 마이크 지금 가고 있대요. 좀만 기다려줘. 마이크 켜주세요, 남정이 형 마이크. 허허. 아, 시간은 많아요. 안녕하세요. 안녕하세요. 야, 전준국이. 멋지던데. 그 어디 사투리예요? 아, 또 우리 아버지가 막 자랑스러워 하시겠다. 전준국이 폼 미쳤대라. 폼 미쳤다. 네, 사실 오늘 다른 멤버들이 오늘 다 뭐 촬영하고 그래서 또 제가 별명 지어준 장본인인데 안 올 수 없잖아요. 네, 그래서 응원하러 왔습니다. 사실 제가 오늘 정국이한테 살면서 처음으로 편지 썼어요. 맞아요. 네. 꽃다발이랑 그거 까먹고 놓고 가지 말고. 아, 이미 사실은 가방에 챙겼죠. 이제 아무튼 너무 멋있고 방금 시혁이 형한테 전화가 와서 왜 자기 안 불렸나던데? 아, 바쁘시잖아요. 바쁘시죠? 아무튼 너무 멋있고 자랑스럽고 여러분 저 정국이 진짜 멋있죠? 저 항상 막내지만 정국이 보면서 많이 배우고 12년 전에 같이 자전거 타던 게 엊그제 같은데 벌써 저렇게 골든 클로즈 필름에서 벗고 나오고 참 멋있어요 진짜. 맞아요. 정국아, 네. 앞으로도 많이 벗어줘. 화이팅. 그러기에는 형도 많이 벗긴 하던데.
아무튼 오늘 와줘서 너무 고맙고 재밌는 공연이 되었기를 바라면서 இது பார்த்ததுக்கு அப்புறம் யார் மனசுலையும் லவ் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஜேகேவாக இருக்கட்டும், லாரமாக இருக்கட்டும், இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தாலும் நமக்கு மனசில் லவ் வந்திருக்கும். ஸோ சீரியஸ்லி இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி அந்த கான்செர்ட்டில் வேறு என்னென்ன நினச்சி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் அழுத்தி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறையா பற்றி பேச சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு வீடியோ போய் தான் ஆஜி லவ் யூ ஆல் டாட்டா பை.